அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆராதனை, ஒரு பாடல், ஏதோ ஒன்று சபை மயங்கி போக ஒரு காலகட்டம். இது ஒன்றும் கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஆண்டவருக்கு எது வேணும் என்று கண்டுபிடிப்பதுதான் கிறிஸ்தவம். இந்த ஆராதனைகள் எல்லாம் உலகத்துக்கேற்ற சடங்கே அல்லாமல் வேறொன்றுமல்ல. நீங்கள் இருக்கிற இந்த காலம் ஒரு கொடூரமான கடைசி காலத்தில் வந்திருக்கிறீங்க. சாத்தான் எல்லா இடத்திலும், அவன் எல்லா வழிகளிலுமே அவனுடைய ராஜ்யத்தை சாபித்து கிறிஸ்தவர்களை அழிக்க பார்க்கிறான். ஏன்னு சொன்னால், பார்த்தீங்கன்னு சொன்னால், மற்ற எல்லா விக்கிர ஆராதனைக்காரர்கள் முதல் சகல பாவிகளும் தேவனுடைய கற்பனை கைகொள்ளாமல் அவங்கள் அழிவுக்கு நேராய் பிசாசின் கையிலே இருக்கிறார்கள், மிருகத்தின் கையிலே அவங்க அகப்பட்டிருக்கிறார்கள். மிருகம்தான் அப்படி உள்ள மக்களை நடத்தி கொண்டிருக்கிறது. உலக இன்பத்திலே அவர்கள் சிக்கொண்டவர்களாய் உலக இன்பம் அவர்களை நடத்தி கொண்டிருப்பதெல்லாமே சாத்தான் கையில் இருக்கின்ற பிள்ளை. அதிலிருந்து தப்பித்துக் கொண்டு ஒரு சின்ன ஒரு கூட்டம்தான் கிறிஸ்தவ மக்கள் உண்டு. அது கிறிஸ்தவம் என்று சொல்லி சில கோடி மக்கள் இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு உரியதை தேடி கிறிஸ்துவின் சித்தத்தை செய்து அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த ஒரு சின்ன கூட்டம் சனம் அவர்களுக்கு மிகவும் தெளிவா இருக்க வேண்டும் என்று தாழ்ந்து விட வேண்டும். காரணம், இந்த நாட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, கடந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல்ல அங்கே உள்ள பிரதமர் வந்து தடுப்பு இன்ஜெக்ஷன் போட்டவர்கள் எல்லாமே முத்திரை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு கட்டளை போட்டிருந்தார். முத்திரை தரித்து வருகை குறித்து, லட்சுமி குறித்து இப்படி
மாதிரியான சில காரியங்களை தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அது என்னன்னு தெரியல. எனக்கு அப்படி உள்ள மெசேஜை கற்று தந்து கொண்டிருக்க ஆனபடி நான் உங்கள் மத்தியில் இந்த மெசேஜை உங்களுக்கு கொடுக்கிறேன். இது புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அங்கே சட்டம் ஜெயிலுக்கு இந்த தடுப்பூசி போடாவிட்டால் பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஜெயிலுக்கு போவேன்னு சொல்லித்தான் ஒரு சட்டத்தை போடுறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாத்தான் எப்படி தீவிரித்து வாரான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சாத்தான் எவ்வளவாய் தீவிரித்து ஜனங்களை வஞ்சிக்க போறான் என்று சொல்லி நீங்கள் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பார்த்தீங்க சொன்ன வேதத்தில் பார்த்தீங்க சொன்ன ஒவ்வொரு இடங்களிலையும் இந்த வசனத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொண்டால் உங்களுக்கு நலமாக இருக்கும். பார்த்தீங்க சொன்னா யோவேல் புஸ்தகத்தில் இது அதிகமான வெளிப்பாடுகளை யோவேல் புஸ்தகத்தில் சொல்லப்படுவதை பார்க்க முடியும். யோவேல் புஸ்தகத்தில் பார்த்தீங்க சொன்னா 1 யோவேல் 1:4 பார்க்கும்போது வேதம் இப்படியாக சொல்லுவது. பச்சை கிளி விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. அப்ப இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். மிக கவனமாய் நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். இது மனுஷனை சாத்தான் உலக பிரகாரமாக மனுஷனை அடிமைப்படுத்தி கொலை செய்து கொண்டிருக்கிறதை குறிக்குது. மனுஷனை இஞ்சிஞ்சாய் கொண்டு கொண்டு கொள்ளுவதை குறிக்குது. இவன் வந்து ஒரு மனுஷர்களையும் பரலோகத்துக்கு போகக்கூடாது, அவன் இருந்த இடத்துக்கு போகக்கூடாது, அவன் இனி போற நரகத்துக்கு தள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு பூச்சி அரிக்கும் போல சாத்தான் ஜனத்தை அரித்துக் கொண்டிருக்கிறான். என்ன அரிக்கிறான்? இயேசு கிறிஸ்து ஒருவருக்குள்ள இல்லாதபடி, இயேசு கிறிஸ்து விரும்பாத பாத்திரமாய், இயேசு கிறிஸ்து நேசிக்காத பாத்திரமாய், அநேகரை வெறுக்க அளவில் மனுஷன் பாவம் செய்து அக்கிரமம் செய்து தன்னைத்தானே ஒரு புழு அரிக்கிறது போல மனுஷன் செத்து கொண்டிருக்கிறான். எரி நரகத்துக்கு மனுஷன் போய் கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் இந்த வேதம் காட்டுகிறது. அருமையான பிள்ளையே, நாம் சம்பாதித்தோம்னு சொல்லி சம்பாதிப்பு சம்பாதிப்புன்னு சொல்லி நிற்காதீங்க. ஏதோ பூமியில் இனி அதிக காலம் வாழலாம் என்று நினைக்காதீங்க. பூமிக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் காலம் வந்துவிட்டது, பூமிக்கு ஆக்கினி தீர்ப்பு வந்துவிட்டது. இது சீக்கிரமாக இயேசு கிறிஸ்து வரப்போறா. அதுக்கு முன்னே சாத்தான் செய்ய வேண்டிய காரியத்தை துரிதமாய் செய்து கொண்டிருக்கான் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். மிகவும் கவனமாய் இருந்தான் இந்த வசனத்தை கவனமாய் கேட்டால் உங்கள் வருங்காலம் தப்பித்து போவதற்கு ஒரு ஏதுவாய் இருக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறதுக்காய் சோத்திரம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய ஏற்பாடு எஸ்தர் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூதர்களை அழிக்கும்படி ஆமான் ஒரு திட்டம் செய்கிறான். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வசனம் பார்த்தீங்கன்னா எஸ்தர் வசனம் 3 அதிகாரத்தில் 8-9 நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். ஆமே, இந்த திட்டம் எல்லாமே ஆமானுடைய திட்டம் அல்ல. இந்த பெலிஸ்தியனாகிய ஆமானோடு பேசுறதெல்லாமே, திட்டத்தை போடுறதெல்லாமே சாத்தானுடைய திட்டம். சாத்தானுடைய திட்டம் கொடூரமான திட்டங்களை நடைமுறை பண்ணுகிறான். இந்த நாளில் கூட எம்எல்ஏ எம்பி உயர்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு தாராளம் வாழ்ந்து போவதற்குள்ள சுக ஐஸ்வர்யம் இருந்தாலும் நிறைய கைலஞ்சம் வாங்குறது, நிறைய இடத்தை ஏமாத்துறது, அவங்களுக்கு இருக்கின்ற அந்த அதிகாரத்தை வைத்து பல கோடி பணத்தை உண்டாக்குற நிறைய விஐபிகளை தெரியும். அது சீக்கிரமாக அவர்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். சீக்கிரமாக கத்த ஜெயிலுக்கு தள்ளுவார். இந்த நாட்களில் அவங்க செய்த பாவத்தை வெளியே கொண்டு வருவார். ஆனப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆமானுடைய திட்டத்தை போல சாத்தான் இந்த நாளில் பெரிய திட்டத்தை தீட்டி கொண்டிருக்கார். ஆமான் அந்த நாள் சொல்லுவது ஒரு யூத குலத்தை அழிப்பதற்காக அகஸ்வர் ராஜாவிடத்தில் ஒரு பிளான் போடும்போது ஒரு மோசமான ஒரு ஜெனரேஷன், ஒரு வியப்பூட்டுகிற ஒரு ஜெனரேஷன், ஒரு பொல்லாத ஜெனரேஷன். அவங்க பழக்க வழக்கங்கள் தவறாக இருக்கிறது, அவங்க பாஷைகள் தவறு, அவள் செய்கிற கிரியைகள் எல்லாம் தவறு. அவர்கள் இந்த பூமியில் இருந்தால், 127 நாடுகளிலும் இருந்தால் நமக்கு ஆபத்து வரும். ஆனபடி இவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ராஜாவுக்கிட்ட ஒரு தந்திரமாக ஒரு அதிகாரத்தை பெறுவது பார்க்க முடியும். அது ஏன்னு சொன்னால் அங்கே இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் அங்கே பூமியில் பிறக்கக்கூடாது. அது இஸ்ரவேல் ஜனமே, அந்த இஸ்ரவேல் ஒரு நாடே இல்லாதபடி, வரைபடத்தில் இல்லாதபடி அழித்து போட வேண்டும். அழித்து போட்டால் இரட்சகர் இங்கே பூமியில் வரமாட்டார் என்று சொல்லி சாத்தானுடைய பலத்த திட்டம்தான் அங்கேயும் கிரியை செய்கிறான். பலத்த திட்டம். அப்போ அந்த இதுக்கு
ஒரு ராஜா முத்திரை வைக்க அதே போலதான் இந்த நாளிலே படித்தவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் பல பல அதிகாரிகள் உண்டு அவர்கள் கொடுக்க ஆலோசனையின்படி அவர்கள் கொடுக்க திட்டத்தின்படி இந்த நாடை நடத்துவார்கள் நடத்தும் போது இந்த முத்திரை பதிக்க நம்முடைய இந்தியாவிலும் சரி முத்திரை பதித்தால் மாத்திரம்தான் இந்த பூமி இந்த இந்தியாவில் உங்களுக்கு வாழ முடியும் இல்லாவிட்டால் கவர்மெண்டுடைய சலுகைகள் கவர்மெண்ட் செய்ய போகிற காரியங்களை எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தராதபடி உங்களை ஒதுக்கப்படுற ஒரு நிலைமையிலே அங்கே யூதர்களுக்கு வந்ததைப் போல ஒரு நிலைமை பரிசுத்தவான்களுக்கு வரப்போகாது மனவாட்டிகளுக்கு வரப்போகாது மனவாட்டி சபையை உனக்கு வரப்போகிறதை நீ மறந்துவிடக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு ஆனபடித்தான் சொல்லுகிறேன் ஒரு டான்ஸ்னாலேயோ ஒரு பாட்டுனாலேயோ நீ ஆண்டவரை தொத்திப்படுத்த முடியாது நீ கொடுக்குற காணிக்கையினாலேயோ ஆண்டவரை தொத்திப்படுத்த முடியாது ஒரு சைடு நீ சபைக்கு போய் ரட்சிப்பை கொஞ்சம் கண்டுகொண்டாலும் சபை கம்ப்ளீட்டும் இந்த ஏமாற்றப்பட்டிருக்கோம் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கோம் ஏதோ அறியாமைக்குள்ளே விழுந்திருக்கோம் ஒரு பலனும் இல்லாதபடி ஜனங்கள் பணமதி ஏதோ செய்தாலும் சபை சீர்திருத்தம் தேவன் விரும்புகிற சீர்திருத்தத்துக்கு இல்லை சபை ஆனபடி சபைக்கு பரிசுத்தவான்களே உங்களுக்கும் எனக்கும் ஆக்கினை தீர்ப்பு வந்து கொண்டிருக்காது என்பதை மறந்து விடாதீங்கள் அது வந்து நேரே சாத்தான் கிரியை செய்தால் அதை ராஜாக்கள் கண்டுபிடிப்பார்கள் மந்திரிகள் கண்டுபிடிப்பார்கள் பிரதமர்கள் கண்டுபிடிப்பார்கள் என்று சொல்லி அவர் யாரும் கண்டுபிடிக்காத வழிகளிலே நகர்ந்து கொண்டிருக்கிறான் கிரியை செய்து கொண்டிருக்கிறான் எல்லா நாட்டு தலைவர்களோடும் அவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பயங்கரமான விலைவாசிகள் வரும்போது புரிந்து கொள்ள வேண்டும் கடைசி காலம் பட்டினியுடைய காலம் விலைவாசிகள் வருகிறது பயங்கரமான விலைவாசிகள் கடந்த நாட்களே வடகொரியாலே ஒரு வாழைப்பழம் 500 ரூபாய் என்று சொல்லி கேள்விப்பட்டோம் ஒரு பட்டினிக்குள்ளே அங்கே கடந்து போகிறது தீர்க்க தரிசனம் அப்படித்தான் சொல்லுது இனி பட்டினி உள்ள நாட்கள் பாருங்கள் இந்தியாவில் உள்ள விலைவாசிகளை பார்க்கும்போது புரிந்து கொள்ளுங்க எல்லாம் ஒரு எண்ணெயில் கூட 25-20% விலை ஏற்றி விட்டாங்க பெட்ரோலில் ஒன்றுக்கு டபுளான விலையை ஏற்றி விட்டு நாடை நடத்தி கொண்டு போக முடியாதபடி இருக்க ஒரு காலகட்டம் இதை பார்க்கும்போது இடைத்தர மக்களும் தாளை உள்ள மக்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்கொலை பண்ணுற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் பெய் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் ஆனபடிதான் ஆமான் செய்த திட்டத்தினாலே யூதர்களை அழிக்க வேண்டும் என்று பார்த்து அது யூதர்களுக்கு முன்பாக அது வெளிப்பட்ட போது யூதருடைய வீடுகள் எல்லாம் மரண வேதனைப்பட்டதை போலத்தான் பயங்கர மரண ஓலம் மரண வேதனை ஐயோ இந்த நாளிலே எங்களை கொண்டு விடுவாங்களே என் அகஸ்வர் ராஜா அதுக்காக முத்திரை வைத்திருக்காரே ஆமனுடைய சூழ்ச்சியின்படி ராஜா கிரியை செய்ய போறாரு என்று சொல்லி அன்றைக்கு யூதர்கள் வெம்பி அழுதது போல வீட்டில் முறையிட்டது போல ஐயோ நானும் என் பிள்ளைகளும் செத்து போவோமே என்று சொல்லி முறையிட்டது போலத்தான் நன் கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு ஒரு பெரிய முறை போட்டது ஒரு நாட்கள் வரப்போகிறது கண்ணியருடைய நாட்கள் வரப்போகிறது யூதர்களுக்கும் வரப்போகிறது யூதர்கள் மூன்றிலே ஒரு பங்கு அழிக்கப்பட போகிறாங்க அவருடைய காலங்களை சாத்தான் திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறான் அதுக்குத்தான் எப்படி என்று சொன்னால் கடைசி நாட்களிலே இந்த கிறிஸ்தவர்களை ஒரு கூட்டம் ஜனம் பரிசுத்த ஜனம் சத்தியத்தை அறிகிறவர்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ளவர்கள் கடைசி நாளிலே நிலைநிறுத்தக்கூடாதபடி கவர்மெண்ட் ரூல்ஸை கொண்டு வந்து கடைசி ஆயுதமாகிய 666 முத்திரையை தரிக்க வைப்பான் அதை முத்திரை தரிக்க வைக்காவிட்டால் உங்களுக்கு நிறைய பாடுகள் உண்டு ஆனபடிதான் அதிலே ஓரளவு ஒரு தப்பிப்போக ஒரு கிறிஸ்தவனும் இருக்க முடியாதபடி சாத்தன் நெருக்கி கொண்டிருக்கிறான் என்பதை இப்போதே அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் அல்லேலூயா ஆமென் பூரணமானவர்களை கூட தப்ப விடாமல் இந்த இது சில வேளையில் நீங்கள் இன்ஜெக்ஷன் எடுக்காமல் இருக்கலாம் கவர்மெண்ட் சொல்கிற சட்ட திட்டங்களில் நீங்கள் மறைந்து பெய் கொண்டிருக்கலாம் அதை ஈடுபாடு கொடுக்காதபடி உங்கள் விசுவாசத்தில் வளர்த்து இயேசுவோடு இணைந்து போனால் கூட இந்த கடைசி காலம் சாத்தான் உங்களை தப்ப விடமாட்டான் என்பதை இப்போதே அறிந்து கொண்டு அதுக்கு நேராக நீங்கள் ஜாக்கிரதை ஆக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுகிறார்
ஆமாம், ஏமாந்து போகாதீங்க. வெளிப்பாடு புஸ்தகம் 13 பார்த்தீங்க சொன்னால் 17 வசனத்தை படிக்கும்போது, அது சிறியோர் பெரியோ ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர்கள் சுயதினம் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, ஆமே பெற்றுக்கொள்ளும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லெக்கையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்ததென்று சொல்லி இதிலே ஞானம் விளங்கும் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இந்த காலம் சபை நடத்த முடியாது. நீ சபை நடத்தன்னு சொன்னால் முத்திரை பெற்றிருக்கணும். அநேக சபைகள் முத்திரை பெற்றுக்கொண்டு சபையை நடத்துவாங்க. அநேக சபைகள் தாங்கள் அறியாதபடி மிருகத்துக்குள்ளே விழுந்து விடுவார்கள். தாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று அறியாதபடி சபை நடத்துகிற தலைவர்கள் முதல் விசுவாச பிள்ளைகள் வர விழுந்து விடுவார்கள். பரிசுத்தவான்களும் தப்பி போக முடியாமல் இருக்கும்போது ஒரு கொடூரமான தண்ணி கிடைக்காது, கரண்ட் கிடைக்காது, உனக்கு பண வசதி கிடைக்காது, பேங்க் அக்கௌண்ட் கிடைக்காது, ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது, வேறொரு காரியம் செய்ய முடியாது, ஒரு பொருளையும் வாங்க முடியாது, விற்க முடியாது, உனக்கு பென்ஷன் இருந்தால் கிடைக்காது, எங்கிருந்து பணம் வராதபடி உன் அக்கௌண்ட் பேங்குகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணப்படும். ஒன்றிலும் நீ நிவர முடியாத ஒரு காலகட்டத்திலே கொண்டு வரும்போது மனுஷரால் கட்டி கொடுக்கப்படுகிறாய், மனுஷரால் அடிக்கப்படுகிறாய், மனுஷராலே வெறுக்கப்படுகிறாய். மத்திய புஸ்தகம் சொல்வது போல சொந்த ஜனங்கள் உன்னை காட்டி கொடுக்க போகிறார்கள். உன் வீட்டை விட்டு போலீஸ் போகாது, உன் வீட்டை விட்டு ராணுவம் போகாது. ஒரு மரண வேதனை வரும்போது நீ சில வேளையில் உன் பிள்ளைக்காக உன் மனைவியை தப்பித்துக் கொள்வதற்காக இல்லாவிட்ட பேரப்பிள்ளையை தப்பித்துக் கொள்வதற்காக சில வேளை நீ தப்பித்துக் கொள்வதற்காக இந்த மரணத்தை வேண்டாம் என்று சொல்லி நீ நிவர்த்தி செய்வதற்காக நீ முத்திரை தரிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே சாத்தான் கொண்டு வருகிறான் என்பதை மறந்து விடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறான். அல்லேலூயா. அவன் அப்படியே கொண்டு வருகிறான், மெல்ல மெல்ல கொண்டு வருகிறான், முத்திரை தரிப்பிக்கும்படியான சகல வழிட்ராக்களையும் கொண்டு வருகிறான். ஆனபடி இந்த கடைசி நாட்களிலே அநேக பரிசுத்தவான்கள் விழுந்து போவதற்கு ஏதுவாய் உள்ள காரணம் வருகிறது. ஆனபடி தேவனுடைய பிள்ளையே, நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னே நாம் எப்படியாவது பரிசுத்தமடைந்து அவருடைய எடுத்துக்கொள்ளுதலை நீங்கள் பிரவேசிக்க ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடி நீங்கள் இங்கே காட்டுற ஆராதனை அல்ல, இங்கே காட்டுற ஜபம் அல்ல, இங்கே காட்டுற உள்ள சுவிசேஷம் அல்ல. உங்கள் சுவிசேஷம் சரியா இருக்கட்டும், மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து ஒரே பலி செலுத்தினார், அந்த பலி பரலோகத்தை அசைத்தது, அந்த பலி பிதாவை அசைத்தது, அந்த பலி பரலோகத்தை திறந்ததைப் போல தன் சரீரத்தை பலி செலுத்தி அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அதை போல இனி இந்த பொய்யான பாட்டுக்கு நிற்காதே, பொய்யான ஆராதனைக்கு நிற்காதே, உலகத்துக்காக நிற்காதே, உலக வாழ்க்கைக்காக நிற்காதே, பணத்துக்காக நிற்காதே. சபை இப்படிதான் போச்சுன்னு சொன்னால் ஒரு பலனுமே கிடையாது. ஆனபடி நீ இன்று முதல் கேட்கிறதே பிள்ளையே, பரலோகத்துக்கு எப்படி ஆண்டவர் பலி செலுத்தினாரோ அதை போல உன்னை பலி செலுத்தி இயேசு கிறிஸ்து வரும் நாட்களிலே நீ எடுத்துக் கொள்ளத்தக்கதாய் நீ மிகவும் ஜாக்கிரதையாய் நிற்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எல்லாத்தையும் ஏனோக்கு முதல் எலியா போன்ற இயேசு கிறிஸ்து வரை எடுத்துக் கொள்ளுதலை குறித்து மனுஷங்கள் மூலம் சொல்லி தந்திருக்கிறார். மறுரூபத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை சீசர்கள் அறிந்ததினால தான் அவங்கள் தன்னை இரத்த சாட்சியாய் மறிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாங்க என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமே. நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் வெளிப்பாடு புஸ்தகத்தில் நீ பார்ப்போம்னு சொன்னால் 13 நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் 10 சொல்ல பாருங்கள். வேதம் இப்படி சொல்ல 10 சொல்கிறா, சிறைப்படுத்தி கொண்டு போகிறவர்கள் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லப்படுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும், பரிசுத்தவன்களுடைய பொறுமையும் விசுவாசம் இதிலே விளங்கும் என்று சொல்லி ஒரு வேதம் சொல்லுது. இது வந்து ஒரு காலகட்டம், அநேக பரிசுத்தவான்கள் சம்பவிக்க வேண்டிய காலகட்டம். இதனால் சில பரிசுத்தவான்கள் சீர்திருத்தம் உண்டாக்க ஒரு காலகட்டம். அப்போ அநேக சிறைப்பட்டு போக வேண்டிய ஒரு காலகட்டம் வருகிறது பரிசுத்தவான்களுக்கு. சில வேளை பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் வருகிறது. இது எதுக்குன்னு சொன்னால் பின்மாறுவதற்காக, அந்த விக்கிரத்தை நமஸ்கரிப்பதற்காக, விக்கிரத்தை தேடுவதற்காக, பிசாசின் சூழ்ச்சிப்படி நீ வாழ்வதற்காக பல கவர்மெண்ட் பல திட்டங்களை உனக்கு பரிசுத்தவான்களுக்கு தரும். நீ நாளைக்கு வருகிறேன், இல்லாவிட்ட ஒரு மாத காலவஸ்தை தருகிறேன், ஒரு வருஷம் அல்ல 2 தருகிறேன், அதுக்கு முன்பே எங்களுக்கு நல்ல ஒரு ரிப்ளை வேணும், நீ ஒன்றே முத்திரை தரிக்கணும்,
மிருகத்தை நீ தொழணும், மிருகத்தை வணங்கணும், சிலைகளை வணங்கணும், நீ இப்படி இப்படி தான் கவர்மெண்ட் ரூல்ஸின்படி நீ வாழ வேண்டும் என்று சொல்லி உலக ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்கள் நம்முடைய நாட்டில் வரும். அதுக்கு ஏற்றபடி தான் இந்த ராஜாக்களும் பிரதானிகளும் மந்திரிகளெல்லாம் திட்டம் பண்ணி ஆலோசனை கேட்டு இப்படி செய்யும்போது உனக்கு சிறை தண்டனை, பரிசுத்தவானுக்கு சிறை தண்டனை வரும். நீ கீழ்ப்படியாமல் இருக்கும்போது கண்ணு முன்னே வச்சு உன்னை வெட்டுவாங்க, கொலை பண்ணுவாங்க, ஜெயில் அடைப்பாங்க. அநேக காரியங்கள் பரிசுத்தவான்கள் ஒரு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பே பாடுபட்டுத்தான் ஆக வேண்டும் என்று தான் வேதம் திட்டமாய் சொல்லுவது. ஆனபடி எடுத்துக்கொள்ளதில் இருந்தாலும் மகா பரிசுத்தமாக வாழ்றவங்க மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்படும். இன்றைக்கு பரலோகத்துக்கு ஏற்ற பலிகளை செலுத்துகிற அவர்கள் மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்படும். பூமியில் நீ பலி செலுத்தி பலனில்லை, பரலோகத்துக்கு நீ பலி செலுத்து. அப்போது கர்த்தரா இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல உன்னை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பூமி கைவிடப்படும், முற்றிலும் சாத்தான் கையில் கூடும். பரலோகத்தில் இருக்க தேவனாய் கர்த்தர் கலசங்களை ஊற்றும்போது இந்த பூமி சுடுகாடாய் போய்விடும், ஒன்றுமில்லாமல் பெய்விடும். சாத்தனுடைய ஆட்சிகள் கெட்டு பெய்விடும். மனுஷன் அங்குமிங்கு அலைவான், மனுஷன் கடவுளை தேடி அலைவான், மனுஷன் மரத்தை பார்த்து மலையை பார்த்து விழுந்து என்னை கொண்டு விடும் என்று சொல்லி கேட்க ஒரு காலகட்டம் வரும். அப்படி செய்தாலும் மனுஷனுக்கு சாவில்லாத ஒரு காலகட்டம் வரப்போகிறது. ஆனபடி இப்போதை விழித்திருங்கள், கவனமாயிருங்கள். சாத்தான் உங்களை ஒவ்வொரு இடமாக அரித்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாதென்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியன் சொல்வதை கேளுங்கள். ஹல்லேலூயான்படி தான் இந்த வசனம் சொல்லுகிறது. வெளிப்பாடு வசனம் 12:11 எப்படி சொல்லுச்சு பாருங்க. மரணம் நேடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. இப்படி ஒரு மரணம் வந்தாலும் பயப்படக்கூடாதாம், பிரச்சனை வர பயப்படணும். ஆட்டுக்குட்டியான வசனத்தை உனக்கு தந்திருக்கலாம். வசனத்தில் இன்னென்ன காரியம் நடக்கும் என்று முன்னமே கடத்த சொல்லி தந்திருக்கா. அந்த வசனத்தில் வசனத்திலும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலும் பாவம் செய்யாத கரைபடாமல் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவைப் போல நீ மிகவும் கவனமாய் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் நீ ஜெயமெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகா. ஆமென். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் ஜெயமெடுக்கணும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் நீ ஜெயமெடுக்காவிட்டால் நீ பழைய பாவத்துக்குள்ளே விழுந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு அடிமையாகி நீ நரக ஆக்கணைக்கு போக வேண்டியதிருக்கும், முத்திரை தரித்து கொள்ள வேண்டியிருக்கும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உனக்குள்ளே வந்தால் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உனக்கு தைரியம் தரும், ஞானத்தை தரும், இதை செய்யாத என்று உனக்கு சொல்லித்தரும். இந்த தீங்கு நாளில் அவர் உன்னை காத்து கொள்வார், தீங்கு நாளில் மறைபடமாய் வைத்து காத்து கொள்வார், தீங்கு நாளில் சாத்தானோடு எதிர்த்து நிற்பதற்கான வசனத்தை தருவார், தீங்கு நாளில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உன்னை சுத்திகரித்துக் கொள்ளும், பாவம் செய்ய விடாதபடி ஆட்டுக்குட்டியின் ரத்தமாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஆண்டவராய் கர்த்தர் சொல்ல. ஆனபடி என்னுடைய பிள்ளையே, பரிசுத்தவான்களுக்கு வரப்போற ஒரு கொடூரமான ஒரு ஆக்கினை தீர்ப்பிலே இந்த நாளை கடந்து போய் கொண்டிருக்கோம். இந்த முத்திரையை தரிக்காமட்டால் யாருமே தப்ப முடியாது. அப்படி சாத்தான் கொண்டு வருகிறான். இந்த முத்திரையை தரிக்க அவன் மிருகத்தின் முத்திரையை தரித்ததினாலே அவனுக்கு பரலோகத்தில் இடமில்லை. அவன் நித்திய மரணத்திலே தள்ளப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வேதம் சொல்லப்படுகிறது. ஆனபடி கர்த்தரா இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்காதனாலே இந்த வசனத்தின் மூலம் நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தின் மூலம் தப்பித்து கவனமாய் போங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். காலகட்டங்கள் கடந்து வருகும்போது நாடை நடத்த முடியாமல் இருக்கும்போது அந்த மூர்க்க முகமுள்ளவன் வந்து வருவான். அவன் ஒரு மனுஷன் மேலே அமர்ந்து அவனை கொண்டு சட்டங்களையும் திட்டங்களையும் நடப்பித்து இந்த காலத்திலே கொண்டு வந்து கவனமாய் கொண்டு வந்து நாட்டை கண்ட்ரோல் பண்ணுவது போல அமைதிப்படுத்துவது போல இந்த முத்திரையை கொண்டு வந்து நாட்டை முத்தம் அழித்து நல்ல தேவனுடைய பிள்ளைகளை அழிப்பதற்காய் ஒரு பெரிய செங்கோலை நீட்டியிருக்கிறான். ஆமனுடைய தந்திரத்தை நீட்டி கொண்டிருக்கிறான். அது இப்போது பிலிப்பீன்ஸில் வந்த மாத்திரமல்ல, இஸ்ரேலில் சொன்னது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாடுகளில் நகர்ந்து வந்து முழு நாடையும் ஒருவன் செய்யும் போல் அடுத்த நாடு செய்யும். இப்படியாக செய்து நம்மை கட்டுப்படுத்த போகிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். முகமூடி போடாமல் முகக்கவசம் போனால் வெளியில் போக முடியாது. இடைவெளித்தான் இருக்கணும்.
அடுத்தடுத்து போன இ பாஸ் வேணும், இப்படியாக சட்டம், மனுஷன் இனி கை கொடுக்கக்கூடாது, திருமண வீட்டில் போகக்கூடாது, இப்படி மகன வீட்டில் போகக்கூடாது, இப்படியெல்லாம் சட்டத்தை நிறைவேற்றும் போது அந்த சட்டம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அல்லவா. இப்படித்தான் கொண்டு வருவான். இந்த சட்டத்து மூலம் கொண்டு வந்தான் கடைசி நாட்களில் இந்த 666 முத்திரையை உங்கள் மேலே சொரிய வைப்பான். அதிலே நீங்கள் புரிந்து கொள்ளும், கையிலையாவது நெற்றியிலையாவது ஒரு அபயத்தில் அவன் செய்ய அதை சொருவ வைப்பான். அப்போது எல் எங்கு நீ இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை கண்டுபிடித்து உன்னை கவனித்து நீ செய்கிற ஒவ்வொரு ஒரு அணுவையும் ஒவ்வொரு அணுவையும் அவன் கிரியை செய்து கொண்டிருப்பான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடி இந்த காரியத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்கணும். விஷயம் போடுங்க, என்ன வேணுமோ செய்யுங்க, ஜெபித்து கொள்ளுங்க, பரிசுத்தமாய்க் கொள்ளுங்க. கடைசி நாளில் இந்த முத்திரை தரிக்காதபடி ஆட்டுக்குட்டி இரத்தத்திலே நீங்கள் ஜெயிக்க நீங்கள் பாடுபட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தரா இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் காலம் கடைசியாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சூண்டி காட்டி நான் இதை முடிக்கிறேன். அங்கே மத்திய புஸ்தகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளும் போது கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை அங்கே சொல்லுவதை பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து சொல்ல ஊமை மத்திய புஸ்தகம் 16 அதிகாரத்தில் 25 வசனத்தை சொல்லுகிறார். பாருங்க, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசுவுக்காக நம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான், இயேசுவுக்காக மறித்தால் மாத்திரம்தான் அந்த பரலோகத்தை இயேசுவின் சாயலில் நமக்கு நிற்க முடியும். கடைசி நாள் அந்த பரலோக ராஜ்யத்திலே அவர் இருக்கிற மணவாளன் இருக்கிற இடத்திலே மணவாட்டிக்கு ஒரு சரியான ஒரு ஆயத்தப்பட்ட ஸ்தலத்திலே போவதற்கு ஒரு வழி, தன் ஜீவனை வெறுத்தால், தன் ஜீவனை நஷ்டப்பட்டால், தன் ஜீவனை வேண்டாம் என்று சொல்லி கிறிஸ்துவுக்காக தியாக பலி செலுத்தினால் மாத்திரம்தான் அந்த இடத்துல போய் நிற்க முடியுமா. மற்றபடி வேதம் சொல்ல தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இந்த உலகத்திலே நன்றாய் வாழ வேண்டும், உலகத்திலே நன்றாய் இருக்க வேண்டும், உலகத்திலே சமாதானமாக இருக்க வேண்டும், உலகத்திலே ஒரு ஒரு மேலான ஊழியம் செய்ய வேண்டும், உலகத்திலே மேலான ஒரு நபராக இருக்க வேண்டும், என்னை எல்லாரும் ரசிக்க வேண்டும், நான் யூடியூப்ல பெரிய ஆளாக இருக்க வேண்டும், உலகத்தில் பெரிய தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும், உலகம் எல்லாம் என்ன மதிக்கணும், சபையெல்லாம் என்ன மதிக்கணும், உலக மனுஷெல்லாம் மதிக்கணும், பெருமையுள்ள ஊழியக்காரன், கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்தாவது எதை கொடுத்தாவது எல்லா இடத்துலையும் எனக்கு மீடியா பரவணும், எல்லா இடத்தையும் பேர் புகழ் வரணும். இப்படித்தான் சிலர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து செய்கிறார், நீ செய்த அற்புதமோ நீ கொடுக்கிறதோ நீ கொடுக்கிற பணம் இடதுகை செய்ய வலதுகை தெரியக்கூடாது என்று சொல்லுகிறார். நீ ஒரு அற்புதம் வெளியே யாரும் காணக்கூடாதபடி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை செய்கிறவன் வெளியே பரிசியப்படுத்தவன் பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை, நீ இந்த பூமியில அனுபவித்தாய், அது பூமியோட முடிந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடிதான் இந்த வேத வாக்கு சொல்லுகிறது, தன் ஜீவனை இயேசுவுக்காக வெறுக்கிறவன் மாத்திரம்தான் அதை கண்டடைவான். தன் ஜீவனை நேசிக்கிறவன் நன்றாய் வாழ்வதற்கு சுமத்தாய் வாழ்வதற்கு பெரியாளாய் இருப்பதற்கு உன் ஜீவனை இங்கே நன்றாய் நான் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நீ நினைப்பேன்னு சொன்னா உனக்கு ஆபத்து வரும், பரலோக ராஜ்யம் கிடையாது. ஆனபடிதான் தங்களை ஜீவனை பாராமல் சேவன் தன்னுடைய ஜீவனை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தான். கல்லறைந்து கொண்டார்கள். ஆம், அவன் ஆண்டவரை கண்டான், இயேசு கிறிஸ்துவை கண்டான், அவன் வலது வாசல் நிற்கிறார் என்று சொல்லி சாட்சி கொடுத்து தொழுது மறித்தான் என்று பார்த்து கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளையே, நாங்கள் யோவான் ஸ்நானகன் பலவந்தமாய் ஆண்டவருடைய பரலோகத்தை பலவந்தமாய் பிடித்து கொண்டதாலே தலை வெட்டப்பட்டது என்று அறிந்து கொள்ளவன், யாக்கோபின் சகோதரனை பலி பட்டயத்தினாலே வெட்டி கொண்டார்கள் என்று தெரியும், பேதுருவை தலைகீழாய் சிலுவையிலே அடித்தார்கள் என்று தெரியும், பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோமர்களே பவுலுடைய தலை வெட்டப்பட்டது தெரியும். இப்படியாக அநேகர் அநேகர் வந்து இரத்த சாட்சியை மறித்தார்கள், இரத்த சாட்சியை அழிந்தார்கள், இரத்த சாட்சியை தன் ஜீவனை கொடுப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து மறித்து வளர்ந்து உயர்த்தெழும்பி தன்னை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினதுனால தான் இவர்கள் இயேசுவுக்காக தன்னுடைய சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க, நோவுக்கு ஒப்பு கொடுத்தாங்க, பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தாங்க, நிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாங்க, அநேக அதுக்கு ஒப்பு கொடுத்து இரத்த சாட்சியை மறித்து அந்த தேவ ராஜ்யத்தை பெற்று கொண்டாங்க. ஆனபடிதான் வேதம் சொல்றது, கிறிஸ்துவுக்காக உன் சரிய கிறிஸ்துவுக்காக நீ எதை இழக்காயோ அதன்படியே உனக்கு நடக்கும். ஆமே, அந்த பரிசுத்தவான்களுடைய வழியிலே அவர்களை நினைத்து கொண்டு அந்த பரிசுத்தவான்கள் போன வழியிலே இவ பல பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சியை மறித்தது போல சில பரிசுத்தவான்கள் தங்களுக்கு உண்டானது எல்லாத்தையும்
கொடுத்து அந்த இடத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டது போல இனி உள்ள காலம் பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தையின்படி இயேசுவை துதிப்படுத்தி நாளுக்கு நாள் துதிப்படுத்தி அந்த பரலோக ராஜ்யத்து போக வேண்டும் என்று சொன்னால் உன்னை வெறுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லலாம் உன் ஆஸ்தியை வெறுக்க வேண்டும் உன் வீட்டை வெறுக்க வேண்டும் உன் பிள்ளைகளை வெறுக்க வேண்டும் உனக்குண்டானது எல்லாத்தையும் வெறுத்து இயேசுவை நேசிக்க வேண்டும் இப்போதே நான் ஜீவன் இல்லாத போல நடந்து கொள்ள வேண்டும் இப்போதே தரித்திரனாக நான் நடந்து கொள்ள வேண்டும் எந்த நிமிஷம் என்னுடைய ஜீவன் போனாலும் அது கிறிஸ்துவுக்காக போட்டும் என் வேலைகள் கிறிஸ்துவுக்காக இருக்கட்டும் என்று சொல்லி பரலோகத்தில் நீ பலி செலுத்துவாயானால் அந்த 144,000 பேருக்குள்ளே உன்னுடைய பேரும் எழுதப்படும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார் ஆனபடி சாத்தான் அந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு நாடுகளையும் தன் கண்ட்ரோல் வசமாய் கொண்டு வருகிறான் பரிசுத்த ஆவியானவர் அதை தடை பண்ணி உங்களுக்கு நல்வழிகளை நடத்தி கொண்டிருக்கிறார் நல்வழிகளை நடத்தி கொண்டிருக்கிறார் கள்ள சாத்தானனும் அந்த மிருகம் திட்டமாய் காரியங்களை நாட்டில் நடத்தி ஜனங்களை அழிப்பதற்கு ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறான் வேதம் சொல்லுது இன்றைக்கும் நம்முடைய மக்கள் விரியராக இருக்காங்க மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க கொலைக்கு அடிமையாக இருக்கிறாங்க இந்த லாக்டவுன் காலத்தில் அவங்க சொல்கிறது இந்த மருந்து இந்த பிராண்டியை நாங்கள் குடித்து கொண்டால் இந்த மதுபானம் குடித்து கொண்டால் நல்லது எங்களுக்கு வியாதி வராது என்று சொல்லி இந்த மதுபான களியாட்டுக்குள்ளே ஜனங்கள் அடிமையாகிறாங்க இவங்கள் எல்லாமே சாத்தன் சுட்டரிப்பதற்காக தன்னோடு சுடுவதற்காக சாத்தன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது ஒரு விறகு கொள்ளிய போல இவர்கள் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும் போது சபையை நீ விழித்து கொள்ள என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை இந்த நாளில் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் வரும் நாட்களில் இந்த 666 முத்திரையை தரிப்பித்து உன்னை சாத்தனுடைய பிள்ளையை மாற்ற சாத்தன் தீவிரித்து வருகிறார் ஆனபடி எது வந்தாலும் பலவந்தமாய் இயேசுக்குள்ள நெல்லு பலவந்தமாய் பலி போடு கர்த்தர் உன்னை இந்த முத்திரைக்கு தராதபடி எடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ பாடுபட்டு செவி கர்த்தர் உன்னை அதுக்குள்ளே கொண்டு போவாராக நாம் செவிப்போம் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தையை கவனிக்கிற பிள்ளைகள் சரியா இன்னும் நீங்கள் அதை புரிந்து கொண்டு நீங்கள் வேதத்தை படித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த நாட்கள் வந்து தப்பித்து போக நீங்கள் ஆண்டவரத்தில் கேளுங்க கிருபையை கேளுங்க ஆண்டவரே என்னை தப்பித்து கொள்வதற்கான கிருபை தாரம் நான் பெரிய பலவான் அல்ல எனக்கு பெரிய சக்தி ஒன்றும் இல்லை எனக்கு பெரிய தாங்குவதற்குள்ள ஒன்றும் இல்லை என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டால் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உனக்காக அற்புதத்தை செய்வார் நாம் செவிப்போம் அன்பின் நல்ல தகப்பனே நேர்மையான நேரத்தில் ஆண்டவரே உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம்ப்பா இதோ ஒவ்வொரு ரூல்ஸ்களும் மாறிக்கொண்டிருக்கின்ற காலம் அப்பா ஒவ்வொரு மெட்டீரியல் விலையேறி கொண்டிருக்கின்ற காலம் அப்பா எங்கள் நாடுகளில் மக்களுக்கு நிற்க முடியாத அளவு விலையேற்ற பாதையில் போய் கொண்டிருக்கிறப்பா சாத்தன் தீவிரித்து கரியர்களை செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா பரிசுத்தவான்களை வஞ்சிக்கும்படி கடைசி காலமான திட்டத்தை அந்த முத்திரை திட்டத்தை சாத்தான் கொண்டு வருகிறாங்கப்பா தடுப்பூசி மூலம் உலக பிரகாரமான சட்டத்தின் மூலம் ஒரு பெரிய சட்டத்தை நிறைவேற்றி மக்களை அழிப்பதற்காய் ஆமான் செய்தது போல சாத்தான் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறானப்பா இதில் வந்து என் ஜனத்தை விடுதலை ஆக்கும் இதில் வந்து என் ஜனங்களுக்கு உண்மைகள் அறிந்து கொள்ளட்டும் இதில் வந்து ஜனங்கள் புரிந்து கொள்ளட்டும் இதில் வந்து ஜனங்களும் மேற்பகலும் புரிந்து கொள்ளட்டும் ஆசாரியர்கள் புரிந்து கொள்ளட்டும் அதிகாரிகள் புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே அவருடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் அநேக ஊழியர்களுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் சபையுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் விசுவாசியுடைய மனக்கண்களை திறக்கப்பட வேண்டும் வெளிப்பாடு புஸ்தகத்தில் கடைசி காலம் சம்பவிக்க போறதை வெளிப்பாடு தானியேல் புஸ்தகம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வசனத்தை படித்து என் ஜனங்கள் விடுதலையாக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏதோ காணிக்கை கொடுத்தோம் ஏதோ தசமாவம் கொடுத்தோம் ஏதோ சபைக்கு போறோம் என்று இல்லாதபடி ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவே அபயமாய் மாற கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்கும் போதே தன்னை மரித்தோர்ந்து ஒப்புக் கொடுத்த இயேசுக்கு சாயலாய் மாற இப்போதே நாங்கள் எங்கள் சரீரங்களை கொள்ளை பொருளாய் ஒப்பு கொடுக்கப்பா எங்களுடைய சரீரத்தை வெறுக்கவாப்பா இந்த சரீரம் எங்களுடையது அல்ல எங்களுடைய ஆவி எங்களுடையது அல்ல எங்கள் ஆத்மா எங்களுடையது அல்ல எங்கள் சரீரம் ஒரு வாடகை சரீரம் ஆண்டவரே நாங்கள் வாழுகிற ஒரு வாடகை வாழ்க்கை ஆண்டவரே இயேசுக்கு சித்தப்படி செய்யும் என்று சொல்லி இந்த வாடகை சரீரத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் இதை இப்போதே சிலுவையில் அறையோம் இப்போதே பலி செலுத்துவோம் ஆண்டவரே இப்போதே பரலோகத்துக்கு ஏதுவாய் நாங்கள் இந்த சரீரத்தை பலி செலுத்துவோம்ப்பா சாத்தனங்களை தொடாதபடி காத்துக்கொள்ளும் கிருபைக்குள்ளே மறைத்து கொள்ளும் அந்த பரலோக ராஜ எங்களை விட்டு நீங்காதபடி அது கடைசி நாட்களிலே இயேசுவின் சாயலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிருபையும் எல்லாம் சௌபாகியம் எங்கள் தரவே
வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் சபைகள், விசுவாச பிள்ளைகள், உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள், எங்கள் இந்திய நாட்டு மக்கள் அத்தனை பேர் நினைத்து கர்த்தர் சீக்கிரமாய் ஒரு அற்புதம் செய்யும். எல்லாரும் உணகத்தக்க காரியத்தை செய்து எல்லாரையும் வேத வசனத்தின்படி படித்து ஞானமாய் நடந்து ரட்சிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். சாத்தானுடைய தலை நசுக்கப்படணுமே தவிர ஒரு விசுவாசி கூட அழியக்கூடாது. சாத்தானுடைய கிரியை அழியணுமே தவிர ஒரு விசுவாசி கூட தோல்வியடைய கூடாது. ஒரு ஊழியக்காரன் விழுந்து போகாதபடி கர்த்தர் உம்முடைய மனவரையில வைத்து பாதுகாத்துக் கொள்ளும், உம்முடைய கரத்தில் வைத்து காத்துக்கொள்ளும், உம்முடைய சிறகுகளை வைத்து காத்துக்கொள்ளும். சீக்கிரம் வாருங்க மாறனாதா, இந்த பூமியில அரசாள சீக்கிரம் வாருங்க என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொண்டு எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சுருக்க ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.